நேர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பெரியவர் வாயிலாக நாம் சில நுட்பமான சங்கதிகளை தெரிந்து கொள்ளப் போகிறோம். மகா பெரியவர் அவர்கள் தென்பகுதியிலே யாத்திரை செய்யும் சமயம் செட்டிநாடு என்று சொல்லப்படுகிற காரைக்குடிக்கு பக்கத்திலே காரைக்குடியை உள்ளடக்கின ஒரு ஊராகிய இளையாத்தங்குடியிலே பல தடவை வந்து தங்கியிருக்கிறார். குறிப்பாக தென்பகுதிக்கு வரும்பொழுது இளையாத்தங்குடியிலே தங்குவது என்பது அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். அந்த பகுதி முழுக்கவே சைவ சமயத்தை போஷித்து வளர்க்கின்ற நகரத்தார்கள் நிரம்ப வசிக்கின்ற ஒரு சமூகம், ஒரு ஒரு ஊர் அது. அதனால மகா பெரியவர் அங்கே தங்கியிருக்கும் சமயம் நிறைய நகரத்தார் பெருமக்களும் வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள். பெரியவருடைய பராபர குரு அங்கேதான் அதிஷ்டானம் கொண்டிருக்கிறார். அதனால இளையாத்தங்குடிக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. இந்த இளையாத்தங்குடியில பெரியவர் தங்கியிருக்கும் பொழுது தினந்தோறும் ஏதாவது ஒரு விசேஷமான அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் வந்து நமக்கெல்லாம் ஒரு பாடம். வெறும் அசைவுகள், அந்த அசைவுகள் அசைவுதான் வாழ்க்கை. அதில் வெறும் அசைவுகளில் ஒன்றுமே இல்லை. சில அசைவுகள் மிகப்பெரிய செய்தியாக காலத்திற்கும் சிந்திக்க வைக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றன. நாம் எல்லாமும் வாழறோம், ஆனால் நம் வாழ்க்கையில் எத்தனை அர்த்தம் பொதிந்த நேரம், நாம் எத்தனை பேருக்கு பாடமாக இருக்கிறோம், எவ்வளவு காலங்களை நாம் மிகுந்த அர்த்தத்தோடு கழித்திருக்கிறோம் என்று கேட்டால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதோ ஒன்று ரெண்டு அகப்படும். ஆனால் பெரியவர் வாழ்ந்த காலத்திலே பெரியவர் வாழ்ந்த ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப அர்த்தம் உள்ள ஒரு காலம். நமக்கெல்லாம் வந்து நல்ல நல்ல அரிய விஷயங்கள் கிடைப்பதற்கு காரணமான ஒரு காலம். அந்த வகையில் இளையாத்தங்குடியில் அவர் தங்கியிருக்கும் பொழுது கோபாலகிருஷ்ண சாஸ்திரிகள் என்கின்ற ஒரு சாஸ்திரிகள் பெரியவரை தரிசனம் செய்ய தன் நண்பர்களுடன் இளையாத்தங்குடிக்கு வருகிறார். அவர்களை பார்த்த பெரியவரும் இங்கே எங்கே வந்தீர்கள் என்று கேட்கிறார். சாதாரணமாக எப்படி கேட்க மாட்டார், ஏன்னா ஒரு குருவை தேடி சீடர்கள் வருவதும் தரிசிப்பதும் கடமை சார்ந்த ஒரு விஷயம். அதனால குரு நம்மை சுற்றி எங்கே இருந்தாலும் நாம் போய் தேடி போய் அவர் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவது என்பது ஒரு நல்ல பண்பாடு. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு ஒரு நல்ல நேரம் சார்ந்த விஷயம். நமக்கு வந்து நல்ல நேரம் நடந்து கொண்டிருந்தால்தான் குரு தரிசனம் கிடைக்கும். குரு என்பவர் ஒரு குளத்தை போல, நாம தான் போய் குளிக்கணும், குளம் நம்ம வா என்று குளிக்க கூப்பிடாது. அதனால குளத்தில் நல்ல ஜலம் இருக்கும் பொழுதே, குளம் அருகில் இருக்கிறது என்று தெரியும் பொழுதே நாம் போய் எப்படி குளித்து புச்சாகமாகி ஒரு குளத்தில் நீரையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்புகிறோமோ அதுபோல குருவை பார்த்து வணங்கிவிட்டு குருவனுடைய அருளையும் எடுத்துக்கொண்டு நாம் திரும்ப வேண்டும். இது வந்து நல்ல ஞானம் உள்ளவர்களுக்கு இது நன்றாக புரியும் தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு அரிய வாய்ப்பும் கூட. அதனால எந்த ஒரு சன்னியாசியும் தன்னை சந்திக்க வருபவர்களை பார்த்து எங்கே வந்தீர்கள், எதற்கு வந்தீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். ஆனால் அப்படி கேட்கிறார்கள் என்று சொன்னாலே அதற்கு பின்னாலே நுட்பமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இங்கேயும் உண்மை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, குருவை பிரதானமாக கருதி பார்க்க செல்வது என்பது ஒரு விதம். போகிற போக்கில் இடைவெளியில் அப்படி குறுக்கில் புகுந்து இங்க வந்திருக்காராமே ஒரு பார்வை பார்த்துட்டு போவோம் என்று பார்த்து விட்டு போவது என்பது இன்னொரு விதம். உள்ளபடியே கோபாலகிருஷ்ண சாஸ்திரிகளும் அவருடைய நண்பர்களும் மதுரையில் நடக்க இருக்கின்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தான் வந்திருக்கிறார்கள். வந்த இடத்தில் அவர்கள் பெரியவர் தங்கியிருப்பதை கேள்விப்பட்டு ஒரு எட்டு போய் பார்த்து விட்டு வரலாம் என்று வந்திருக்கிறார்கள்.
அதனால தான் பெரியவர் வந்து எடுப்பிலேயே அப்படி ஒரு கேள்வி கேட்டார். அது அவர்களுக்கு வந்து புரியாமல் இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன தொடக்கம், அப்படி தொட்டு காட்டுவார் அவ்வளோதான். அதற்கு பிறகு உரையாட தொடங்கிவிட்டார். அப்படி உரையாடும் போது சில நேரங்களில் அந்த உரையாடலில் தான் நமக்கு தேவையான விஷயம் வந்து மாட்டும். அவர் சாஸ்திரிகள், விவரம் தெரிஞ்சவர், இருந்தாலும் அவரையும் வைத்து கொண்டு மற்றவரையும் பார்த்து பெரியவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா? பத்திரம், புஷ்பம், பலம், தோயம், இப்போ நான் நான்கு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன், நான்கு பொருட்களை சொல்லியிருக்கிறேன், எப்படி வேணா எடுத்துக்கொள்ளுங்கள். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம், இந்த நான்கு சொல்லுக்கும் அர்த்தம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். உடனே சாஸ்திரிகள் வேகமாக அதற்கு பதில் சொல்லிவிடுகிறார். அதாவது பத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா இலை, புஷ்பம் என்றால் பூ, பலம் என்றால் பழம், தோயம் என்றால் ஜலம். ஒரு பூஜையில் இந்த நாலும் இருக்கும், இலை இருக்கும், பூ இருக்கும், பழம் இருக்கும், ஜலம் இருக்கும். இப்போ இதை வேகமாக சொல்லி முடித்த உடனே அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார். அசனம்னா என்ன அப்படின் சொல்லிட்டு கேட்கிறார். அசனம், அசனம்னா ரொம்ப நாழி யோசித்து பார்த்துட்டு அசனம் என்று சொன்னால் கடித்து சாப்பிடுவது, அதாவது கடித்து சாப்பிடும் பொருள் அப்படின்னு அப்படின்றார் அவர். கிட்டத்தட்ட அந்த பொருள் வந்து ரொம்ப சரி. அது கடித்து சாப்பிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அசனம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஒரு கொய்யாப்பழம் இருக்குது, அதை கடித்து அசனம்னு சொல்லலாம். ஒரு மாங்காய் இருக்குது, அசனம்னு சொல்லலாம். ஒரு சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்கிறது, கடித்து தான் அதை சாப்பிட முடியும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சாஸ்திரிகள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டார். இப்போ அவரை வைத்துக்கொண்டே அடுத்து செல்லுகிறார். அவர் அமர்ந்திருக்கிற இடத்துல பூஜைக்குரிய எல்லா பொருட்களும் இருக்கிறது. அதாவது பத்திரம் இருக்கிறது, இலை, அதுக்கப்புறம் பழம் இருக்கிறது, பூ இருக்கிறது, ஜலமும் இருக்கிறது. இப்போ பார்த்து கேட்குறார், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பூஜை பொருட்கள் இருக்கிறதே, ஒரு தேங்காயும் இருக்கிறது, இதில் அசனம் ஒன்று இருக்கிறது, அது என்ன என்று சொல் பார்க்கலாம் அப்படிங்கிறார். அசனம்னு சொன்னால் கடித்து சாப்பிட்றது, இலை ரூல்ட் அவுட், பூவும் ரூல்ட் அவுட், ஜலமும் ரூல்ட் அவுட். பழம், பழத்தை கடித்து சாப்பிடலாம், ஆனால் இங்கே கடித்து அப்படின்னு சொன்னாக்கா வலிய கடித்து என்ற பொருள், ஆகையினால இந்த இடத்துல பழமும் இதில் சேராது. தேங்காய் ஓட்டோடு இருக்கிறது, அதையும் கடித்து சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இங்கே கடித்து சாப்பிடக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று எதை வைத்து பெரியவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரிகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி புரியல. இப்ப நமக்கெல்லாம் இந்த இடத்துல என்ன தோணும்னு சொன்னா, எதற்கு இப்படி ஒரு பேச்சு? இதை கேட்பதன் மூலமாக பெரியவர் அவர்கள் எதை நமக்கு உணர்த்த வருகிறார்? இதனால யாருக்கு என்ன நன்மை? இது இப்படியெல்லாம் கேட்கறதுனால அல்லது ஆழம் பார்க்கிறாரா? மிகச்சிறிய விஷயங்கள் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு, குறிப்பா சாஸ்திரிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கிட்டம் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறாரா? இப்படியெல்லாம் மனசுக்குள்ள கேள்விகள். ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, இதை கேட்டதற்கு காரணம், இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை நமக்கு அவர் எடுத்து சொல்லுவதற்காகத்தான் இந்த கேள்விகள் எல்லாமே. அங்கே வந்து கடித்து சாப்பிடும்படியாக எதுவுமே இல்லை, ஆனால் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லோரும் இப்பொழுது அவரிடம் சரண்டர். பெரியவா, எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்கோ என்று சொன்னவுடன் பெரியவர் சொல்லுகிறார், இந்த தேங்காய் இருக்கிறதே, இதனுடைய ஓடை உடைத்து விட்டால் உள்ளுக்குள்ளே பருப்பு, பருப்புக்குள்ளே இளநீர், தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அதில் அந்த இளநீர் இருக்கிறது பாருங்கள், அதுதான் நம்மளை போன்ற ஒரு ஜீவாத்மா. உள்ளிருக்கும் தேங்காய் இருக்கிறதே, அது பரமாத்மா.
இந்த ஜீவாத்மா இருக்கிறதே உள்ளுக்குள்ளே எங்கே பரமாத்மா எங்கே பரமாத்மா என்று தவித்து தேடி, அதற்கு பிறகு ஒரு கட்டத்திலே அவ்வளவு ஜலமும் தேங்காய் உள்வாங்கிக் கொண்டு காயாகி விடுகிறது. அந்த காயை, அதாவது அந்த தேங்காயை நாம் கடித்து சாப்பிடும் பொழுது அதற்குள் ஏறிவிட்ட அந்த ஜலத்தின் இளநீனுடைய ருசி இருக்கிறது அல்லவா, அதையும் சேர்த்து உண்ணுகிறோம். நம் வாயிலையும் ஜலம் சுரக்கிறது அல்லவா. ஆக இங்கே கடித்து சாப்பிடுகிறோம், தேங்காயை கடித்து சாப்பிடுகிறோம். கடித்து கடிக்க முடியாததையும் கடித்து சாப்பிடுறோம். இந்த பூஜைக்குரிய இந்த பொருட்கள் நமக்கு இப்படிப்பட்ட சிந்தனையை தருவதோடு பரமாத்மா ஜீவாத்மா சிந்தனையை நமக்கு உண்டு பண்ணுகிறது. எப்படி தேங்காய்க்குள்ள இருக்கக்கூடிய நீர் அந்த தேங்காயோடு பூரணமாக ஒரு கட்டத்தில் இணைந்து விடுகிறதோ, அதுபோல வாழ்க்கையில நாம் இந்த உலகத்தில் பிறந்து விட்ட நாமும் ஒரு ஒரு இளநீக்கையை தெரிஞ்சிருக்கு, எப்படி சேரணும் அப்படிங்கிறது, அதை பார்த்து அதை தினந்தோறும் அதை வைத்துக் கொண்டு பூஜிக்கிற நமக்கும் மறைமுகமாக அந்த தேங்காய் ஒரு பாடம் நடத்துகிறது. அதனால நமக்கும் இந்த சிந்தனை வேண்டும். நாமும் பரம்பொருளை சென்று சேருவதற்காக, பரமாத்மாவை சென்று சேருவதற்காக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அதில் ஆசாபாசங்களை எல்லாம் விலக்கிவிட்டு அல்லது அனுபவித்து குறைத்துவிட்டு நாம் வந்து அதற்கான காரியங்களில் அதற்கான கடமைகளில் ஈடுபட வேண்டும். இதைத்தான் ஒரு பூஜையில் இருக்க ஒரு தேங்காய், அதுவும் குறிப்பாக உடைபடுகிற தேங்காய் நமக்கு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதாவது ஒரு சாஸ்திரிகளுடைய சந்திப்பு, அதில் ஒரு கேள்வி, அந்த கேள்வியை தொட்டு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்குள்ள ஒரு பதில் என்கின்ற ஒரு தத்துவம். இப்பொழுது இந்த தத்துவம் நமக்கு ஒரு பாடம் இல்லையா? தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.